யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் முதல் வணக்கம். தமிழோடு விளையாடு பகுதிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வாரம் முழுவதுமாக நம்ம புணர்ச்சி விதி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ புணர்ச்சி விதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏரியா பண்பு பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். பண்பு பெயர் புணர்ச்சியில் ஒரு விதி 136 நம்ம பார்க்குறோம். பண்பு பெயர் அப்படின்னா நிலைமொழியினுடைய நிலைமொழியாக இருக்கக்கூடிய சொல் பண்பு பெயராக இருந்தால் அது வறுமொழியோடு புணரும் பொழுது எந்தெந்த வகையான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஒரு 8 வகையான மாற்றங்கள் இருக்குது. நாம் இந்த 3 நாட்கள், இந்த வாரத்தில் வரக்கூடிய 3 நாட்கள், புதன் வியாழன் வெள்ளி 3 நாட்களுமே இந்த புணர்ச்சி விதியினுடைய விதிகளை ரெண்டு ரெண்டாக பார்த்துருவோம். அப்புறமா அடுத்த இலக்கண பகுதியை அடுத்த வாரத்தில் உங்களுக்கு தொடர்ந்து தர்றேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பண்பு பெயர்களில் நிலைமொழி சொல் பண்பு பெயராக வந்து அது வறுமொழியில் ஏதேனும் ஒரு சொல்லோடு புணரும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். ஒரு 8 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. ஈறுபோதல், இடைஉகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்மொற்று இரட்டல், முன்னின்றமை திரிதல், இனம் மிகழ், இணையவும் பண்பிற்கு இயல்பே. சரிங்களா, பாருங்கள் எத்தனை விதி இருக்குன்னு பாருங்கள். விதி நம்பர் 1 ஈறுபோதல், இடைஉகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்வொற்று இரட்டல், முன்னின்றமை திரிதல், இனம் மிகழ், இணையவும் அப்படின்னு சொல்லி 8 விதிகள் பண்பு பெயர் புணர்ச்சியில் இருக்குது. ஸோ அந்த விதிகளில் என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் புணருது கேட்டிங்களா. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புணர்ச்சி விதியினுடைய முதல் பகுதி பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழி சொல்லுடன் புணரும் பொழுது ஏற்படக்கூடியது தான் பண்பு பெயர் புணர்ச்சி. ஸோ முதலாவதாக இருக்கக்கூடிய விதி ஈறுபோதல். ஈறு என்றால் கடைசின்னு அர்த்தம். அப்போ ஒரு சொல்லினுடைய நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து கெட்டு போகுதல் தான் ஈறு போகுதல். பாருங்கள் பெரும்பாலும் பண்பு பெயர் புணர்ச்சினாலே பெரும்பாலும் பண்பு பெயர் மை விகுதியை பெற்றிருக்கும். மை மட்டும் இல்லைங்க, பண்பு பெயருக்கு நிறைய விகுதிகள் இருக்குது. இப்போ தொழில் பெயருக்கு விகுதிகள் இருக்க மாதிரி பண்பு பெயர்களுக்கும் மை, சி, தி அப்படின்னு சொல்லி நிறைய விகுதிகள் இருக்குது. அந்த விகுதிகளில் மை விகுதி பெரும்பாலும் வரும். இப்போ தொழில் பெயருக்கு தல் எப்படி பெரும்பாலும் வருமோ அதே போல் மை அப்படிங்கிறது பெரும்பாலும் வரக்கூடியது பண்பு பெயருக்கு மை விகுதி தான். ஸோ பெருமை கூட்டல் வழி இந்த ரெண்டு வார்த்தைகள் சேருது. பெருமை என்பது பண்பு பெயர், அப்போ வடிவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ பெருமை கூட்டல் வழி என்கிற பொழுது இது பண்பு பெயராக இருக்குது. இப்போ இதில் என்ன விதி பொருந்தது அப்படின்னா ஈறுபோதல் விதி தான் முதல் விதி பண்பு பெயர் புணர்ச்சியிலேயே. ஈறுபோதல் அப்படின்னா அந்த கடைசி எழுத்து மை விகுதி கெட்டு போகும். அப்போ பெருக்கூட்டல் வழி இவை இரண்டும் புணர்ந்தால் பெருவழி ரைட்டா. ஸோ அப்போ இதுதான் என்னது ஈறுபோதல் விதி. இது எளிமையான ஒரு விதி. மை விகுதி மட்டும் கெட்டு போகிறது பேர் தான் ஈறுபோதல், வேறு எந்த புணர்ச்சியும் இல்லை நடந்திருக்காது ரைட்டா. அடுத்தது இரண்டாவது புணர்ச்சி இடைஉகரம் ஈ ஆதல். உகரம் இகரமாக தெரிதல், அவ்வளோதாங்க. உகரம் இகரமாக தெரிகிறது. பாப்பமா பாருங்கள் பெருமை கூட்டல் அன் அப்படின்னு இருக்குது. இவன் முதல் விதிப்படி எது போயிடும் மை போயிருமா, இப்போ பெரு கூட்டல் அன்னு வருமா. இவன் பாருங்கள் பெரு பே போட்டுக்கோங்க, ரூ எப்படி பிரிக்கலாம், இருக்கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம் இல்லையா, இருக்கூட்டல் ஊன்னு பிரிக்கிறேன். இப்போ பாருங்கள் இங்கேயும் உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள் முற்றியல் உகரம் படித்தேன் ஏன் இருக்கா, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் படித்தேன் ஏன் இருக்கா. அந்த விதிப்படி இங்கே உயிரெழுத்து இருக்கிறதால இங்கே இருக்கிற ஊ கெட்டு விடுகிறது. குற்றியல் உகரத்துலேயும் இந்த புணர்ச்சி நடக்கும், சில முற்றிய உகரங்களையும் இந்த புணர்ச்சி நடக்கும் படிச்சிருக்கோம். அந்த விதியின்படி இங்கே உகரம் கெட்டு போகுது. அப்போ இர் மட்டும் இருக்குது. இந்த உகரம் போனதால் புதியதாக என்ன உருவாகுது, ஒரு இகரம் உருவாகிறது ரைட்டா. உகரம் கெட்டு போய் புதியதாக என்னது, ஒரு இகரம் உருவாகிறது ரைட்டா. இப்போ இகரம் என்னாவது, இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து, ரெண்டும் புணருமா புணராது. அப்போ உடம்படுமை அப்படிங்கிற புணர்ச்சி விதி இருக்குது ஞாபகம் இருக்கா, இஇ ஐ வழி எவ்வொன்று படிச்சிருக்குமா. அப்போ இங்கே ஒரு புதியதாக ஒரு மெய்யெழுத்து உருவாகும் இ, இது ஆவோட சேரும், இது ரெண்டும் சேர்ந்தால் ஏவாகும். இந்த இரு ஈயோட சேரும் பெரியன் மாறும் ரைட்டா. ஸோ திரும்பி ஒரு தடவை இதை திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் ரைட்டா, பாருங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள் முதல்ல என்ன ஆயிடுச்சு, மை விகுதி கட்டு போச்சு, மை விகுதி கட்டு போயிடுச்சா. இப்போ மீதி இருக்குது பாருங்கள், பெரு இருக்கா, பெருவில் இருக்கக்கூடிய உகரம்
எனவா மாறும் இகரமாக மாறுகிறது. அப்போ பெருன்னு இருக்கிறது பெரின்னு மாறுது. இந்த இடம் புரியுதா? இந்த இடம் புரிஞ்சுது. இப்போ பெரிய கூட்டல் அண்ணன் இருக்கு. இப்போ பாருங்க, இங்கேயும் இதை பிரித்தோம்னா ஈ உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து. இப்போ ரெண்டு உயிரெழுத்துக்களும் ஜாயிண்ட் ஆகாது. அதுக்கு உடம்படுமை புணர்ச்சின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஈ வந்தால் அதுக்கு எகரம் வரும் படிச்சிருப்போம். அங்கே ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்து உருவாகும், மெய் எழுத்து. அது இதோடு சேரும்போது ஏவா மாறும், இப்போ பெரியன் என்று மாறுகிறது. அப்போ இங்கே நடக்கக்கூடிய விதிகளில் ஈறுபோதல் விதியும் இடைவுகரம் ஈயாதல் அப்படிங்கிற விதியும் புணர்ந்திருக்கிறது. அடுத்ததாக என்ன இருக்குது? ஆதி நீடல். ஆதி என்றால் முதன்மை என்று அர்த்தம். ஆதின்னு என்ன? முதல் எழுத்துன்னு அர்த்தம். அதை ஒரு சொல்லினுடைய ஃபஸ்ட்டு எழுத்துக்கு பேர் தான் ஆதின்னு பேர். அப்போ ஆதி நீடல்னால் ஃபஸ்ட்டு எழுத்து நீண்டு ஒழிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து குறிலாக இருந்தால் அது நெடிலாக ஒழிக்கும், அவ்வளோதான். மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதல் குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். குறில் எழுத்து என்ன எழுத்தாக மாறுது? நெடில் எழுத்தாக மாறும். பாருங்கள், முதுமை கூட்டல் ஊர். இப்போ மை விகுதி கெட்டுப்போமா, மீதி என்ன இருக்குது? முது கூட்டல் ஊர்னு இருக்கும் இல்லையா. இப்போ விதிப்படி என்ன ஆகுது? இந்த முதுங்கிற வார்த்தை ஆதி நீடல் விதிப்படி மூ குறிலாக இருக்குது. இப்போ என்னவாக மாறுது? நெடிலாக மாறுது. மூ மூது கூட்டல் ஊர், ரைட்டா? இப்போ பாருங்கள், மூது இது நெடில் தொடர் குச்சியில் உரமாக இருக்கா? அப்போ குச்சியில் உரமாக இருந்தால் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு விடுமா? அப்போ மூ இத்து கூட்டல் ஊர். இப்போ இந்த இத்து ஊவும் சேரும்போது தூ ஆகும். ஸோ மூதூர் என்று மாறுகிறது, ரைட்டா? இப்போ மூதூர் என்று புணர்கிறது. அப்போ இங்கே ஆதி நீடல்கிற விதி பெரும்பான்மையாக நடந்திருக்கு இல்லையா. இப்போ ஆதி நீடல் படி முதுமை கூட்டல் ஊர் என்னவாயிருக்கு? மூதூர்னு புணர்ந்திருக்கு, சரிங்களா? ஸோ இந்த பகுதி இன்றைய புணர்ச்சி விதி பகுதியில் நம்ம மூணு விதியை படிச்சிருக்கிறோம். ஒன்று ஈறுபோதல், இரண்டாவதாக இடைவுகரம் ஈயாதல், மூன்றாவதாக ஆதி நீடல் அப்படிங்கிற மூன்று விதியை இன்றைக்கி பார்த்துருக்குறோம். நாளைக்கு மீதம் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளை, பண்பு பெயர் புணர்ச்சி விதிகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.